நீரில நிறைந்த கடலோடு யுத்தம் செய்யும் நீர் உழவனுக்குத்தான் தெரியும் அழகும் ஆபத்தென்று. வணக்கம், என் பேர் முருகன். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூர் வட்டம் முட்டுக்காடு ஊராட்சி உள்ளடங்கிய கறிக்காட்டுக்குப்பத்தில் மீனவராக பணிபுரிகிறேன். எங்கள் குடும்பம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு அப்பா அம்மா ரெண்டு அண்ணன்கள் ஒரு தங்கை இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து மீனவராக தான் இருக்கார். எங்கள் அம்மா வந்து மீன் வியாபாரம் பண்ணுறவங்க. அதே மாதிரி அந்த சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவோம், கரையை வந்து நாங்கள் நண்டு பிடிக்கிற வேலை, கடற்கரை ஓரத்தில் நண்டுங்க வரும் அந்த நண்டு, அப்புறம் கடற்கரை ஓரத்தில் இருந்தே மீன் பிடிக்கிற வேலைலாம் அந்த வயசுலேயே நாங்கள் செய்வோம் செய்வோம். எதுக்காக செய்வோம்னா, எல்லாமே அந்த பசின்னு ஒரு விஷயந்தான். அந்த எங்கள் வயசில் வந்து நாங்கள் அந்த 5 வயசாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ நான் 13-14 வயசில் நானே சொந்தமாக தனியாக மீன் பிடிக்க ஆரம்பித்து, படிப்பு வீணாக போனதுனாலையும், ஆனால் என் வாழ்க்கை தரம் வந்து உயர்வாக ஆரம்பிச்சிடுச்சு. காரணம், நான் சின்சியராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடல் தொழிலில். மீன் பிடிப்பு வந்து சமயத்தில் இங்கே மெட்ராஸில் மீன் பிடிப்பு குறைஞ்ச காலத்தில் அங்கே நாகப்பட்டினம் காரைக்கால் பாண்டிச்சேரியில் இருக்கிற இடத்துல போயிட்டு நாங்கள் மீன் பிடிப்புக்கு போய் அங்கே ஜாயின் பண்ணி அவங்களோட தொழில் பண்ணுவோம். ஆயிரத்தி 1994 தான் நான் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. காரைக்கால்லேருந்து மீன் பிடிச்சோம் நாங்கள். நாங்கள் வந்து அன்றைக்கி காலகட்டத்தில் மீன் பிடிக்க போகும்போது நாங்கள் 5 பேர் போனாங்க. அது நாங்கள் வலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த நேவிக்காரங்க வந்தாங்க, ஸ்ரீலங்கா நேவி. அந்த ஸ்ரீலங்கன் நேவி வந்து எங்களை பிடிச்சி உடனே எங்களை வந்து போட்டில் ஏற்றிக்கிட்டாங்க. அவங்க கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்க. கப்பலில் ஏறலனா உங்களை சுற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பயந்துக்கிட்டே நாங்கள் வந்து கப்பலில் ஏறிட்டோம். எங்கள் படகை அவங்க கயிற்றில் கட்டி போட்டு இழுத்துட்டு வந்தாங்க. அப்போ படகுல ஏறி இப்போ போட்டில் கப்பலில் ஏறும்போது எங்களை வந்து எங்களை ட்ரெஸ்ஸெல்லாம் அவுக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் ஏன்னு கேட்டோம். நீங்கள் அவுக்கள்னா உங்களை சுற்றுவோம், ஷூட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு இந்த கொலை முயற்சியை தான் எங்களை வந்து பயத்தை ஏற்படுத்தினாங்க. சரி, இந்த கொலை முயற்சி இப்போ செத்துற அதாவது சாக போகிறோமேன்ற ஒரு நிலைமையினால தான் நாங்கள் எங்களுடைய உடுப்புகள்லாம் நாங்கள் அவுத்துட்டோம். 5 பேருமே அவுத்து நிர்வாணமாக நிற்க வச்சாங்க. அப்போ எங்களுடைய ஆண் உறுப்பெல்லாம் வந்து கையில் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஆண் பெண் உடல் உறுப்பு படுற மாதிரி எங்களை வந்து துன்பப்படுத்தினாங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அப்போ நாங்கள் முடியாதுன்னு சொல்லும்போது ரிவால்வர் வச்சு தான் துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க பக்கத்துலேயே. இது நாங்கள் எங்கேன்னு சொல்கிறதுக்கும் முடியல. அதுக்கப்புறம் எங்களை இங்கேருந்து போகும்போதே எங்களுக்கு பயங்கரமான துன்பம் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்தினாங்க. நாங்கள் செத்து போயிடலான்ற நினச்சோம். ஆனால் உயிரை குடும்பங்களை நினச்சிக்கிட்டு நாங்கள் அந்த உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு போனோம். போனதுமே எங்களை வந்து அங்கே ஜெயிலில் வந்து போட்டாங்க. என் குடும்பத்தை பார்ப்போனா பார்க்க மாட்டேனான்னு தினமும் அழுக தான் வரும் எங்களுக்கு. அவன் கொடுக்குற சாப்பாடும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. மனசுலேயும் கவலை, வயிற்றுலேயும் கவலை, பசி இப்படின்ற ஒரு விஷயம் எங்களை ரொம்ப தாக்கமாக்கிடுச்சு. தன் நிலைமையை வந்து வெளியே சொல்ல முடியல, மக்களுக்கு இது தெரியப்படுத்த முடியாமல், அவங்க பண்ண கொடூரம் தாங்க முடியாமல் அங்கே தூக்கு போட்டே எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. நாங்கள் போனால் நான் கண் கூட பார்க்கல, அங்கே போனால் பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் 5 பேரில் ஒருத்தர் வந்து அதே போல் தான் அந்த அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணார். அதை நாங்கள் காப்பாற்றிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 4 நாள் பொறுத்து தான் எங்களுக்கு அங்கே இந்தியா ஹை கமிஷன் வந்து எங்களை வந்து என்கொயரி பண்ணாங்க. அவங்க என்கொயரி பண்ணுற விஷயமும் சரியில்லை, ஆனால்
என்னை இவ்வளோ அவமானப்படுத்தி என்னை நிர்வாணமாக நிற்க வச்சுது. ரெண்டாவது எங்களை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதெல்லாம் நாங்கள் சொன்னோம் அவங்கக்கிட்ட, அவங்க அதை காதலையே வாங்கிக்கல. அப்போ எதை தான் காதலை வாங்கி போகிறாங்க? நம்ம இந்தியா ஹைகமிஷன், ஸ்ரீலங்கன் நாட்டில் நம்ம இந்தியா ஹைகமிஷன் வந்து வெத்து வேட்டாக தான் இருக்காங்க. அவங்களால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை, மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு வாரம் இருந்தால் பிறகு தகவல் ஊடுக்கு தெரிஞ்சால் பிறகு நம்ம இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் தெரிஞ்சால் பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பேசி நம்ம நாட்டு கப்பல் தான் நம்மளை எடுக்கணுமா, அதுக்காக நம்ம நாட்டு நேவி வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. இல்லைன்னா நாங்கள் ஒரு வாரத்துலேயே வந்திருப்போம். நம்ம நாட்டு கப்பல் வர்றதுக்கு 2 நாள் ஆகிப்போச்சு. மொத்தம் நாங்கள் 9 நாள் இருந்தோம். அந்த 9 நாள் வரைக்கும் அங்கே நரக வேதனை அனுபவிச்சுட்டு நாங்கள் தற்கொலை பண்ண முயற்சியெலாம் விட்டு கையை கடை விட்டுட்டு நாங்கள் தாயகம் திரும்பி வந்தாங்க. அவங்க எங்கள் நாட்டு நம்ம நாட்டு கப்பல்லே நாங்கள் திரும்பி வந்தாங்க. வந்து ஸ்ரீலங்கா நேவியில் மாட்டிக்கிட்டு ஒரு வாரம் ஜெயிலில் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அப்போ எல்லாரும் கடலுக்கு போனால் மறுநாளே திரும்பணுன்றது தான் எல்லாருடைய ஒரு விஷயமும். ஒரு நாள் போனால் மறுநாள் வந்துடணும். அப்போ ஒரு நாள் போய் மறுநாளும் வரல, மறுநாளும் வரல அப்படின்னு வரும்போது என்னுடைய தாயும் தகப்பனும் நான் இறந்ததாகவே நினச்சிட்டாங்க. எல்லாரும் சோகத்தின் வடிவில் தான் இருந்தாங்க. நான் திரும்பி வரும்போது தான் அண்ணன் தம்பிலாம் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. எல்லாம் கண்ணீர் வடித்தாங்க. அதை பார்த்து நானும் கண்ணீர் வடித்தேன். எங்கள் கண்ணீர் மீனவருடைய கண்ணீருக்கு பதில் சொல்லுறது எல்லாமே இந்தியா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இவங்க சேர்ந்து நடிக்கிற நாடகத்தில் எங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு என்றைக்கு விடை கிடைக்குமோ என்ற இன்ன வரைக்கும் நாங்கள் காத்துன்னு இருக்கோம். ஒரு 30 வயசு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ எங்கள் உடனே எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ ஏற்பாடு பண்ணும்போது எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து எனக்கு லக்ஷ்மி. எனக்கு அதை 2002 எனக்கு திருமணமாச்சு. என் மனைவி வந்து எனக்கு ஒரு லக்கி ப்ரைஸ் தான். ஏன்னா நான் நிறைய புயலில் சந்தித்த எனக்கு ஒரு தென்றலாக எனக்கு வந்து என் வாழ்க்கையை ஒரு சிறப்பித்து கொடுத்த ஒரு திருமகள். அதாவது அவங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். மாமா அத்தை பிள்ளை தான் அவர். சொந்தத்திலேயே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம். எல்லா விஷயத்துலேயும் ஒத்து போய் ரொம்ப நண்பர்களாக ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையில் தான் நான் இது வரைக்கும் அவங்களோட இருந்து வாழ்ந்துட்டு வந்துருக்கேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி எனக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. என் பையன் பேர் ஜெய்சிவ ஹரிராம், பொண்ணு பேர் ஹேமஸ்ரீ. பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அதில் வந்து என்ன, எங்கள் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், என் மனைவியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய சூழ்நிலை இப்போ இருக்கிறது. எதிர்காலம் அவங்க தான். அவங்களை நல்ல மாதிரி வாழ்க்கை தரத்தை அவங்களுக்கு நல்ல மாதிரி உயர்த்தி கொடுக்கணுன்ற ஒரு லட்சியத்தில் தான் இன்றைக்கி நான் வந்து என்னுடைய உழைப்பு என்னுடைய எந்த முயற்சியுமே அவங்கள சார்ந்து தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. மீன் வந்தால் முதல்ல வியாபாரத்தை கண்டுபிடிச்சாங்க. வியாபாரன்றது பண்டமாட்டன்றது மீன் மூலமாக தான் நடந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கடலில் மீன் பிடிக்கிற மீனவன் எங்கெல்லாம் மீன் பிடிச்சிக்கலான்றது தான் விஷயம் இருந்திருக்கு. இது இடப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்டர் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறீங்க. இதெல்லாம் தவறுன்றது தான் என்னுடைய குறிக்கோள். தவறு. மீனவனை மீனவனாக இருக்க விடுங்க. நீங்கள் செக் பண்ணலாம், வாங்க போட்டில் ஏறுங்க. போட்டில் ஏறி என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது, தப்பான ஆயுதம் வச்சுனான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். தப்பான விஷயங்களை வச்சுருந்தாங்கன்னா நீ அரெஸ்ட் பண்ணுங்கள். மீன் பிடிக்கிறவன தவறுன்றது சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதனால் உலக நாட்டில் இருக்கிற மீனவனை எங்கே வேணாலும் மீன் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுங்க. இப்படி கொடுத்தால் மீனவன் எல்லாருமே நிம்மதியாக வாழ்வான்.